உங்களுக்கு என்னோட கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோஸ் தகவலுக்காக என்னோட பெல் ஐகன் கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணுங்க. நாலாபுரமும் அடர்ந்த காடு, நிலவின் மந்தமான ஒளியில் லேசான பனி தென்பட்டது. இரவு நேரத்தில் உயிரினங்களின் சத்தம் காட்டின் அமைதியை குறைத்துக் கொண்டிருந்தது. சுனினா ஒரு மரத்திற்கு கீழே நின்று கொண்டிருந்தாள். அவளுக்குள் வித்தியாசமான அமைதியின்மை தென்பட்டது. அப்போது முன்னால் நிறை கூட்டம் சென்று கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் சுனினா பயந்து ஓடுவதற்கு பதிலாக அதை நோக்கி முன்னே சென்றாள். அது அவளுக்கு ஒரு அடுக்கு முன்னால் வந்து நின்றது. அவள் அந்த நரியின் கழுத்தில் நன்றாக கடித்து தொடங்கினாள். சில நிமிடத்திலேயே அந்த நரி அமைதி அடைந்தது. சுனினா ஆகாயத்தை நோக்கி பார்த்தாள். சத்தம் போட்டு அவள் கத்தியபடியே என்னாச்சு சுனினா, ஏதாவது பயங்கரமான கனவு வந்துச்சா? ஆமா, திரும்பவும் அதே கனவு. நான் ஒரு ஓனைய வேட்டையாடுறேன். அது வெறும் கனவு தானே? அப்புறம் இன்னைக்கு என்னோட தங்கச்சி நிஷா உன்னை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. அவளை நல்லா ட்ரீட் பண்ணு, சரியா? அப்புறம் அவ உன்னால இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அப்புறம் உன்னை அவளோட அண்ணி ஆக்குறதுக்கு அம்மா கிட்ட நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவா. இதை கேட்டு சுனினா கவலைப்பட தொடங்கினாள். நிஷாவுக்கு முன்னால் எந்த தவறும் செய்யக்கூடாது. அவளுக்கு எப்போதுமே அவளுக்கு அக்கப்பக்கத்தில் யாரோ இருப்பதைப் போலவே தோன்றும். அவள் எங்காவது ரத்தத்தை பார்த்தால் அவளுக்கு என்ன ஆகுமோ தெரியவில்லை. மாலை அடைந்ததும் அவள் வீட்டிற்கு சென்றாள். அடே அப்பா, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்களே அண்ணே. அவங்கள பார்த்த உடனே சரின்னு சொல்ல தோணிடுச்சு. நிஷா சுனினாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். மூவரும் நன்றாக பேசிக்கொண்டார்கள். அனைவரும் டின்னருக்காக அமர்ந்தார்கள். சுனினாவுக்கு இப்போதும் அவளுக்கு அக்கம் பக்கத்தில் யாரோ இருப்பதை போலவே தோன்றியது. டைனிங் டேபிளின் மூலையில் ஒரு ஆணி வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. அதை யாருமே கவனிக்கவில்லை. டின்னர் சாப்பிடும் போது நிஷாவின் கை தெரியாதனமாக அதன் மீது பட்டது. அவள் பெருமூச்சு விட தொடங்கினாள். அவளுடைய கண்களின் நிறம் மாறத் தொடங்கியது. சுனினா, அவள் கையை நீட்டி அவனை தள்ளிவிட்டாள். நிஷாவின் விரலை எடுத்து வாயில் வைத்து ரத்தத்தை குடிக்க தொடங்கினாள். உடல் கொஞ்சம் கொஞ்சமாக நீல நிறம் அடைந்த பிறகு அவளை விட்டுவிட்டாள். சுனினா நிஷாவின் உடலுக்கு மேல் நின்று கொண்டிருந்து பயங்கரமாக சத்தம் போட்டு சிரித்தாள். பாத்தியா விளைவ, என் வாழ்க்கையிலிருந்து விலகிப்போ, இல்லனா நீயும் தரையில இப்படிதான் செத்து கிடக்கணும். அவளுடன் சுனினா தன்னுடைய சென்சுக்கு திரும்பினாள். அடுத்த நொடியே அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள். அவள் கண் விழித்த போது மயானத்தில் கீழே கிடந்தாள். உதவி செய்ய முடியும். பாபா அவருடைய நெற்றியின் மேல் கையை வைத்து மந்திரம் சொல்ல தொடங்கினார். நான் உன்னை சிறிது நேரத்திற்கு உன்னுடைய கடந்த காலத்திற்கு அனுப்பப் போகிறேன். அங்கே நீ அறிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு இது எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று. இப்போது உன்னுடைய கண்களை மூடிக்கொள். பாபா அவருடைய நெற்றியின் மேல் கையை வைத்து மந்திரம் சொல்ல தொடங்கினார். ராஜ்குமாரி ரத்னாவதி, ராஜ்குமாரி ரத்னாவதி, நமது நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் நிகழ்ந்த 16வது கொலை இது. ஒரு பிசாசு நாட்டில் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது. இறப்பவர்களின் உடல் நீளமாக மாறி வருகிறது. இதில் ஒரு விஷயம், அவர்கள் உடலில் இருந்து ரத்தம் முழுவதும் வெளியேறுவதால் இந்த இறப்பு ஏற்படுகிறது. நான் உறுதிமொழி தர்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ராஜ்குமாரி, அது ஒரு மனிதன் கிடையாது. நாம் அதோடு சண்டையிட முடியாது. இதற்கு எந்த சிகிச்சையும் கிடையாது. இந்த நாட்டோட ராஜகுமாரியா இருக்கிறதால என்னோட கடமை இது.
நான் தான் இத பாதுகாக்கணும். அந்த பேயை ஒழிக்க நான் முழு மனசோட பாடுபடுவேன். ராஜ்குமாரி இரவு நேரத்தில் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு நகரத்தை வலம் வர சென்றாள். அப்போது ஒரு இளவரசன் குதிரைக்கு முன்னால் வந்து நின்றான். யார் நீங்க? நான் யாரா? இதை நீ தெரிந்து கொள்ள தேவையே இல்லை. ஆனால் இதை மட்டும் தெரிந்து கொள், நீ ஒருவரின் தாகத்தை தணிக்க சென்று கொண்டிருக்கிறாய். இப்படி சொல்லிவிட்டு அவர் பயங்கரமான வேறு உருவத்தை அடைந்தார். ராஜ்குமாரியின் மீது சீறி பாய்ந்தார். ராஜ்குமாரியின் மீது ஏறி அவருடைய கழுத்தை கடிக்கச் சென்றார். அப்போது அவருடைய முகத்தில் இருந்த திரை விலகியது. அவருடைய அழகை பார்த்து மயங்கிவிட்டான். நான் அழகற்றவன், ஆனால் உங்களுடைய அழகை பார்த்து நான் மயங்கிவிட்டேன். அடுத்த நாள் ராஜ்குமாரி அந்த அகோரனை அழித்து தன்னுடைய மாளிகைக்கு சென்றாள். இன்னையிலிருந்து இவர்தான் ராஜா, இன்னையிலிருந்து இந்த நாட்டு மக்களோட எந்த உசுரும் போகாது. இதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ராஜ்குமாரிக்கு எதிராக யாரும் எதுவும் பேசவில்லை. ராஜ்குமாரி அகோரனை திருமணம் செய்து கொண்டாள். இப்போது அவள் தன்னுடைய கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அறைக்குள் வந்தவுடன் அகோரன் கட்டிலை நோக்கி வந்தான். ராஜ்குமாரி மறைத்து வைத்திருந்த ஒரு வெள்ளி மாலையை எடுத்து அவனுடைய கழுத்தில் அணிவித்தாள். உடனே ஒரு வெள்ளி கத்தியை எடுத்தாள். அதை நெஞ்சிலே குத்திவிட்டாள். ராஜ்குமாரி அவருடைய உடலை ஒரு குகைக்குள் மறைத்து வைத்தாள். ராஜ்குமாரி, என்னுடைய ஆத்மா உடலை விட்டு சென்று விட்டது. அடுத்த பௌர்ணமி அன்று என்னுடைய உடலை இறை ஒட்டுவதால் இவன் முழுவதும் நிரந்தரமாக அழிந்து போய்விடுவான். ஆனால் ஒருவேளை பௌர்ணமி தினத்தன்று இரவில் இவன் உடல் எரிக்கப்படாவிட்டால் இவனுடைய ஆத்மா திரும்ப வந்துவிடும். அதற்கு பிறகு அது உன்னுடைய உடல் மூலமாக மறுபடியும் தன்னுடைய உடலுக்கு செல்ல அது முயற்சி செய்யும். நீ மட்டும்தான் இந்த கத்தியை உன்னுடைய நெஞ்சிலிருந்து எடுக்க முடியும். அதற்கு பிறகு அந்த ராஜ்குமாரி பௌர்ணமி தினத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த இரவு வருவதற்கு முன்பாகவே பக்கத்து நாட்டினர் படையெடுத்து வந்துவிட்டார்கள். அரண்மனையிலிருந்து அனைவரோடு சேர்த்து ரத்னாவத்தையும் கொல்லப்பட்டாள். இந்த கனவை கண்ட பிறகு சுனைனா கண்களை திறந்தாள். அதற்கு பிறகு மந்திரவாதி மற்றும் விஷாலுக்கு எல்லாவற்றையும் சொன்னாள். அப்படின்னா அவனுடைய ஆத்மா திரும்ப வந்துடுச்சு. அப்படின்னா இந்த ஜென்மத்துல அது ஒன்னு ரொம்ப தொல்லை பண்ணது. அப்பதான் அது மறுபடியும் தன்னோட உடம்புக்குள்ள திரும்ப போக விரும்புது. என்ன சொல்ற? உசுர திரும்ப தந்துடுவேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் உசுர திரும்ப தரலன்னா என் மூலமா எத்தனை பேரோட உசுர எடுத்துடுவானோ. உட்கார்ந்து கொண்டு அவனை அழைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அகோர், நான் உன்னதான் கூப்பிடுறேன், இங்க வா, நான் உன் கூட வர்றதுக்கு தயாராயிட்டேன். அகோர் அங்கே தென்பட்டான். ஏய், இப்ப நீ என்ன சொல்ற? நீ என்னோட வரத்துக்கு தயாரா இருக்கியா? ஆமா, நான் தயார்தான். நான் போன ஜென்மத்திலயும் ஒரு ராஜகுமாரி தான். அதனாலதான் மக்களை காப்பாத்துறது என்னோட கடமை. ஆனா இப்ப நான் உன்னோட அன்பை புரிஞ்சுகிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு உசுர குடுத்துட்டு உங்களை மாதிரியே மாறிடுவேன். அதிக மகிழ்ச்சி அடைந்தான். அவன் சுனினாவுக்கு அந்த குகையை பற்றி சொன்னான். சில மணி நேரத்திற்குள் அவள் அங்கே சென்று விட்டாள். குகைக்கு உள்ளே ஒரு இடத்தில் அந்த சடலம் இப்போதும் தென்பட்டது. ரத்னாவதி, கழுத்தில் இருக்கின்ற இந்த மாலையை எடுத்துவிட்டு நெஞ்சில் இருக்கின்ற இந்த கத்தியை எடுத்துவிடு. அதற்கு பிறகு நான் இந்த உடலுக்குள்ளே சென்று விடுவேன். சுனினா முன்னே சென்று கழுத்திலிருந்து அந்த மாலையை கழற்றினாள். பிறகு கத்தியையும் எடுத்து வெளியே எறிந்து விட்டாள். அகோரின் ஆத்மாவும் அதற்கு உள்ளே சென்று விட்டது. அவன் கண்களை திறந்து விட்டான். அவன் எழுந்து சுனினாவை கட்டிப்பிடித்தான். குகைக்கு வெளியே மந்திரவாதியும் விஷாலும் மெதுவாக நடந்து வந்தார்கள். என்ன, மறுபடியும் ஏமாத்திட்டீங்க? அகோர் அந்த மந்திரவாதியின் கழுத்தை கடித்து விட்டார். அங்கிருந்து ரத்தத்தை குடிக்க தொடங்கினான். அப்போது விஷால் மாலை மற்றும் கத்தியை தரலிருந்து எடுத்தான். அகோரின் கழுத்தில் மாலையை தூக்கி போட்டான். அகோர் விஷாலை நோக்கி அவனை தாக்குவதற்காக முன்னே சென்றான். விஷால் தாமதிக்காமல் அந்த கத்தியை எடுத்து அவன் நெஞ்சிலே குத்திவிட்டான். அவன் தடுமாறி கீழே விழுந்து விட்டான். திரும்ப வருவே, இப்படி சொன்னவுடன் கண்களை மூடிவிட்டான்.
இன்னைக்கு பூர்ண அமாவாசையோட ராத்திரி. விஷால் எடுத்து வந்த கேனில் இருந்து பெட்ரோலை ஊற்றினான். அதற்கு பிறகு அதற்கு தீயை வைத்தான். அகோர் கத்தியபடியே கையை காலை ஆட்டத் தொடங்கினான். இருவரும் அருகிலே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் அவன் துடிக்கத் தொடங்கினான். பிறகு எரிந்து சாம்பலானான். சுனேனா விஷாலை கட்டிப்பிடித்தாள். இப்போது இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராக இருந்தார்கள். உங்களுக்கு என்னோட கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோஸ் தகவலுக்காக என்னோட பெல் ஐகன் கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணுங்க.